நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களின் பின்னர் உங்கள் அனைவருடனும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேலைப்பழு காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக வீடியோ ஒன்றையும் போட முடியாமைக்கு வருந்துகின்றேன். அந்த வகையில் இன்று உங்களுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பங்கு சந்தையானது 2009 ஆண்டுக்கு பின்னர் பாரிய வளர்ச்சியை கண்டு தொடர்ந்து வளர்ச்சி போக்கை காட்டி வருகின்றது. நாட்டினுடைய அரசியல் மாற்றங்கள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஸ்திரமான அரசு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கின்றன. இதே போன்று நமது புதிய முதலீட்டாளர்களும் இப்பொழுது பங்கு சந்தையை நோக்கி வந்த வண்ணம் காணப்படுகின்றார்கள். இதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. என்னுடைய வீடியோ கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் புதிய முதலீட்டாளர்கள் பங்குகளை கொள்வனவு செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் பங்கு சந்தையும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்குரிய கணக்குகளை ஆரம்பிப்பதற்கு இலகுவான வழி மேற்கொள்ளப்பட்டுள்ளது பங்கு சந்தையின் மூலமாக. அந்த வகையில் சிடிஎஸ் கணக்கொன்றை கையடக்க தொலைபேசி, அதாவது கைத்தொலைபேசி ஒன்றின் மூலமாக வீட்டில் இருந்தபடியே ஆரம்பித்துக் கொள்ளக்கூடிய வசதியை இங்கே காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த காணொளியில் அவ்வாறான ஒரு கணக்கினை எவ்வாறு ஆரம்பிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. முதல் கட்டமாக கொழும்பு பங்கு சந்தையின் இணையதளத்தினை கணினியின் மூலம் இருக்கின்ற போதும் கையடக்க தொலைபேசியின் மூலமாகவே கணக்கினை ஆரம்பிப்பதற்கு இப்பொழுது ஆரம்ப கட்டமாக வசதி செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு தொலைபேசியாக இருக்கலாம் அல்லது ஆப்பிள் தொலைபேசியாக இருக்கலாம், இந்த இரண்டில் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கணக்கினை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். இங்கே கணக்கினை ஆரம்பிப்பதற்கு ஒரு இமெயில் ஒன்றும் முக்கியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக முகநூல் ஒன்றை திறப்பதாக இருந்தால் என்ன, வேறு சமூக வலைத்தளங்களை திறப்பதாக இருந்தால் என்ன, அங்கே ஒரு இமெயில் ஒன்று முக்கியமாக காணப்படுகின்றது. அதாவது மின்னஞ்சல் என்று அழைக்கப்படுகின்ற இமெயிலானது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த சிடிஎஸ் கணக்கை ஆரம்பிப்பதற்கும் அங்கே மின்னஞ்சல் ஒன்று உங்களிடம் வைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் கைத்தொலைபேசி ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அந்த தொலைபேசி தொடுதிரை தொலைபேசியாகவும் இருக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் அல்லது ஆப்பிள் இயங்குதளத்தில் இயங்கக்கூடியவாறு இருக்கின்ற அந்த தொலைபேசியை பயன்படுத்தி நீங்கள் பிளே ஸ்டோரில் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் கொழும்பு பங்கு சந்தையினுடைய ஆப்ஸினை இறக்கி அதன் மூலம் இந்த கணக்கினை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். இங்கே கணக்கினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் மூன்று முக்கியமான விடயங்களை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். முதலாவது உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அட்டை, அதாவது தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம் அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். கூடுதலாக தேசிய அடையாள அட்டையே முக்கியத்துவம் வருகின்றது. ஏனெனில் உங்களுடைய சிடிஎஸ் கணக்கானது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமாகவே அங்கு காணப்படும். அந்த வகையில் நீங்கள் தேசிய அடையாள அட்டையை ஒன்றை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய கணக்கினை ஆரம்பிப்பதற்கு அங்கே பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு தேவையான பணத்தினை வழங்குவதற்கு அல்லது உங்களுடைய விற்கப்பட்ட பணத்தினை பெறுவதற்குரிய ஒரு வங்கி கணக்கினையும் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் தேசிய அடையாள அட்டையில் காணப்படுகின்ற முகவரிக்கு மாறாக வேறு ஒரு இடத்தில் நீங்கள் வசிக்கிறீர்களாக இருந்தால் அந்த இடத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமும் வைத்திருக்க வேண்டும். அங்கே மின்சார பட்டியல் அல்லது தொலைபேசி பட்டியலை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவை மூன்றையும் நீங்கள் கைவசம் வைத்துக் கொண்டே கணக்கினை ஆரம்பிக்க தொடங்க வேண்டும். இதனை கணக்கினை ஆரம்பித்த பின்னர் ஒவ்வொன்றாக தேடி எடுப்பதை விட்டுவிட்டு ஆரம்பத்திலேயே இவற்றினை கையில் வைத்து கொண்டு நீங்கள் கணக்கினை ஆரம்பிக்க துவங்க வேண்டும். கணக்கு பிழையாக பூர்த்தி செய்யப்பட்டால் அங்கே தரக நிறுவனத்தில் இருந்தோ அல்லது சிடிஎஸ் அல்லது சிஎஸ்சியில் இருந்தோ உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைக்கப்படும். அதன்படி உங்களை நீங்கள் எடிட் என்ற பகுதியூடாக இந்த கணக்கினை திருத்திக் கொள்ள முடியும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பங்கு நடவடிக்கைகளின் போது மேற்கொள்ளப்படுகின்ற எழுத்து மூல கடித முறைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது குறுந்தகவல் மூலமாகவோ எமக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன எம்முடைய பரிமாற்றங்கள் யாவும். அந்த வகையில் இங்கே இமெயிலானது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அதே போன்றுதான் நமக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் அல்லது நமக்கு வழங்கப்படுகின்ற டிவிடெண்ட், அதாவது பங்கு லாபம் போன்றன வங்கியில் நேரடியாக அந்த நிறுவனங்களால் வைப்பிலிடப்படும். அந்த வகையிலேயே இங்கே வங்கி கணக்கும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது என்ற வகையில் கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அந்த முறையினை ஒரு கைத்தொலைபேசியின் உதவியுடன் கணினி திரையின் வழியாக உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் நாங்கள் பிளே ஸ்டோரிலிருந்து
சிஎஸ்சி மொபைல் ஆப்பினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதனையே இங்கு காண்கிறீர்கள். அடுத்ததாக அந்த சிஎஸ்சியினுடைய மொபைல் ஆப்பினை ஓபன் செய்து கொள்வோம். இங்கே காணப்படுவதுதான் சிஎஸ்சியினுடைய மொபைல் ஆப்பாக காணப்படுகின்றது. இங்கே உள்ள இந்த பகுதியை அழுத்துவதன் மூலம் நாங்கள் கணக்கினை திறந்து கொள்வதற்குரிய அந்த பக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இங்கே காணப்படுவதுதான் ஓபன் ஏ சிடிஎஸ் அக்கவுண்ட் என்ற இந்த பகுதிதான் ஆன்லைன் மூலம் சிடிஎஸ் அக்கவுண்டை ஓபன் பண்ணுவதற்குரிய பகுதியாகும். இந்த பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். இதுதான் அக்கவுண்ட் ஓபனிங் என்ற பகுதியாகும். இங்கே இந்த 7 பகுதியையும் பூர்த்தி செய்வதன் மூலம் இங்கே ஒரு சிடிஎஸ் கணக்கு எம்மால் ஆன்லைனில் ஆரம்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற பகுதியை நிரப்பிக் கொள்வோம். இங்கே நமது டைட்டில் காணப்படுகின்றது, அடுத்ததாக இனிஷியல் காணப்படுகின்றது, அடுத்ததாக நேம் டொனேட்டட் பை இனிஷியல் என்ற பகுதி நிரப்பப்பட வேண்டும், சர் நேம் என்ற பகுதி நிரப்பப்பட வேண்டும், நமது தொலைபேசி இலக்கம் இங்கே வழங்கப்பட வேண்டும். விரும்பினால் நமது வீட்டு தொலைபேசி இலக்கத்தையும் வழங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக இமெயில் வழங்கப்பட வேண்டும். இங்கே இந்த பகுதியின் கீழ்ப்பகுதி இங்கே காணப்படுகின்றது. இங்கே தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டிய இடம் இங்கே காணப்படுகின்றது. நமது பிறந்த திகதி வழங்கப்பட வேண்டிய இடம் இங்கே காணப்படுகின்றது. மேல் ஜெண்டர் என்ற பகுதி, ஃபீமேலோ மேலோ என்ற பகுதி இங்கே நிரப்பப்பட வேண்டும். நமது நாங்கள் விரும்புகின்ற ஸ்டாக் புரோக்கர் ஃபேர்மை இங்கே தெரிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். இந்த அம்புக்குறியை அழுத்துவதன் மூலம் இங்கே 28-30 வகையான தரகு நிறுவனங்களுடைய பெயர்கள் காணப்படுகின்றன. அவற்றில் விரும்பியவற்றை நாங்கள் அழுத்திக் கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே சிடிஎஸ் அக்கவுண்ட் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகின்றது. விரும்பினவர்கள் எவ்வாறு வேண்டும் என்றாலும் கொடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது டில் நம்பர் என்று கேட்கப்படுகின்றது, விரும்பினால் வழங்கலாம். இந்த அளவும் பூர்த்தி செய்த பின்னர் இந்த நெக்ஸ்ட் என்ற பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த பகுதி ரெசிடென்டல் இன்ஃபர்மேஷன் ஆகும். இங்கே எமது அட்ரஸ் தேசிய அடையாளத்தில் உள்ளது போன்ற அட்ரஸ் இங்கே காணப்படுமாக இருந்தால் ஏஸ் என்ற பகுதியை கொடுக்கலாம். இங்கே தேசிய அடையாளத்தில் தவிர வேறொரு முகவரியில் நீங்கள் வசிப்பீர்களாக இருந்தால் நோ என்ற இதை கொடுக்க வேண்டும். அதன்படி இதற்குரிய ஆவணமானது இறுதியில் சேர்க்கப்படும். அடுத்ததாக ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்டல் அட்ரஸ் என்று காணப்படுகின்றது. நீங்கள் சொந்தக்காரராக இருந்தால் அதனை தெரிவு செய்து கொள்ளலாம், அல்லது இங்கே அம்புக்குறியை அழுத்துவதன் மூலம் அதற்குரிய பகுதிகளை நீங்கள் விரும்பியவற்றை வழங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3 இந்த மூன்றையும் பூர்த்தி செய்த பின்னர் நமது டவுனை எது என்று கேட்கும், அடுத்ததாக நமது டிஸ்ட்ரிக் எது என்று கேட்கப்படுகின்றது. இதன் கீழ்ப்பகுதி இஸ் த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சேம் ஆஸ் த ரெசிடென்டல் அட்ரஸ் என்று கேட்கப்படுகின்றது. உங்களுடைய சொந்த அட்ரஸும் வசிக்கின்ற அட்ரஸும் ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்கின்றது. அதன்படி நாங்கள் எஸ்ஓ நோ என்று வழங்க வேண்டும். அதனை பூர்த்தி செய்த பின்னர் நெக்ஸ்ட் என்ற வழங்க பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் செல்லலாம். இது பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் டு ரெமிட் டெவிடன்ஸ் என்ற பகுதியாகும். இங்கே நாங்கள் நமது வங்கி கணக்கு உள்ள வங்கியின் பெயரை இங்கே தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக அந்த பிரான்ச் எந்த இடத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இறுதியாக கணக்கிலக்கத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும். இங்கே இதனை பூர்த்தி செய்த பின்னர் மீண்டும் நெக்ஸ்ட் என்ற பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் செல்லலாம். இது எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் என்று கூறப்படுகின்றது. ஆயு எம்ப்ளாயிட் என்று கேட்கப்படுகின்றது. நாங்கள் வேலை செய்கிறோமா இல்லையா அல்லது சுயமாக வேலை செய்கிறோமா என்ற மூன்று ஆப்ஷன்கள் காணப்படுகின்றன. இவற்றில் ஏதோ ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். கூடுதலாக உண்மையை வழங்குதல் இங்கே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அவரவர் தமக்கு ஏற்றவாறு இதனை பூர்த்தி செய்து கொண்டு கீழே உள்ள விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆக்கியூபேஷன் அதென்றால் உங்களுடைய தொழில் என்ன என்று கேட்கப்படுகின்றது. உங்களுடைய தொழில் வழங்குனர் யார் என்று கேட்கப்படுகின்றது. அடுத்ததாக உங்களுடைய தொழில் முகவரி கேட்கப்படுகின்றது. அடுத்ததாக ஒபிஷியல் அட்ரஸ் ஒபிஷியல் போன் நம்பர் கேட்கப்படுகின்றது. ஒபிஷியல் இமெயில் கேட்கப்படுகின்றது. அதர் கனெக்டட் பிஸ்னஸ் ஓ ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்று கேட்கப்படுகின்றது. வேறு ஏதாவது வர்த்தகங்கள் ஏதாவது செய்கிறீர்களா என்று கேட்கப்படுகின்றது. அவற்றினை நீங்கள் விரும்பினால் ஏதோ ஒன்றினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் முதல் வருடத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய பணம் எவ்வளவு என்று கேட்கின்றது. அதனை நீங்கள் உங்களுக்கு ஏற்றது போன்று தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆப்ஷனை அழுத்துவதன் மூலம் இங்கே பல வகையான தொகைகள் காணப்படும். அதில் ஏதோ ஒன்றை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியின் கீழ்ப்பகுதியை பார்ப்போமாக இருந்தால் அடுத்ததாக
முதலீடு செய்வதற்குரிய பணம் எந்த வழிகளில் நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை இது காட்டுகின்றது. இதில் நீங்கள் முதலீடு செய்வதற்குரிய பணம் எந்த வகையில் பெறுகிறீர்கள் என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதனை தெரிவு செய்து கொண்ட பின்னர் நீங்கள் டாக்ஸ் ஏதாவது செலுத்துகிறீர்களா என்று கேட்கின்றது. டாக்ஸ் செலுத்துவதாக இருந்தால் எஸ் எனவும், செலுத்தவில்லை என்றால் நோ எனவும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இரண்டு நாட்டுக்குரிய அனுமதியை சிட்டிசன்களை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கின்றது. அவ்வாறாக இருந்தால் எஸ் எனவும், நாங்கள் இந்த நாட்டுடைய குடிமகன் என்றால் நோ எனவும் தெரிவு செய்து இதற்கு கீழே உள்ள பகுதிக்கு சென்றால் நெக்ஸ்ட் என்ற பகுதி காணப்படும். இதனை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் செல்லலாம். இது பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்ஸ் என்று பிபிஎஸ் என்று கூறப்படுகின்றது. இதில் நாங்கள் அரசியலில் ஈடுபடுகின்றோமா இல்லையா என்பது தொடர்பான தகவலை வழங்குவதாக இருக்கும். நீங்கள் அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தால் எஸ் எனவும், இல்லை என்றால் நோ எனவும் தெரிவு செய்து கொண்டு நெக்ஸ்ட் என்ற பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்குள் செல்லலாம். இது நமது விவரங்களை அப்லோட் செய்வதற்குரிய பகுதியாகும். இங்கே முதலாவதாக செல்ஃபி எடுத்து நமது போட்டோவை அங்கே வழங்க வேண்டும். இது ஃபைலில் காணப்படுகின்ற படமாக இருந்தால் என்ன, செல்ஃபியாக எடுத்தால் என்ன, அதுக்குரிய வசதி இங்கே காணப்படுகின்றது. அதனை அழுத்துவதன் மூலம் நீங்கள் அந்த படத்தினை இங்கே நிறைவேற்றம் செய்து கொள்ளலாம். இதன் கீழ்ப்பகுதியில் காணப்படுவது தேசிய அடையாள அட்டையின் முன்பக்க தோற்றம். இதனை படம் எடுத்து அனுப்பலாம், அல்லது ஃபைலில் இருந்தால் அதனை அங்கே சேர்க்கக்கூடிய வசதி காணப்படுகின்றது. அதே போன்று தேசிய அடையாள அட்டையின் பின்பக்கம் இங்கே நிறைவேற்றப்பட்டு காணப்படுகின்றது. இதனைக்கும் அங்கே வசதிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக உங்களுடைய முகவரியை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்று இங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அதனையும் இங்கே மாற்றுவதற்கோ அல்லது ஃபைலில் இருந்து சேர்ப்பதற்கோ வசதிகள் செய்து காணப்படுகின்றன. அடுத்ததாக கீழே காணப்படுவது உங்களுடைய வங்கி கணக்கிலக்கம் உள்ள புத்தகத்தினுடைய முன்பக்க தோற்றம். அதனையும் இங்கு தரவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு கீழாக இறுதியாக காணப்படுவது நெக்ஸ்ட் என்ற பகுதியாகும். இதனை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்கு செல்லலாம். இங்கே ப்ரீவியஸ் என்று காணப்படுவது முன்பக்கத்துக்கு ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் செல்வதற்குரிய ஆப்ஷன் ஆகும். இது உங்களுக்கு ஏற்கனவே பல்வேறு பக்கங்களை இவ்வாறு பூர்த்தி செய்வதன் மூலம் உங்களுக்கு விளக்கங்கள் இருந்திருக்கும். அந்த வகையில் நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு செல்லலாம். இது இறுதியான பக்கமாகும். இங்கே எல்லாம் டிக் பண்ணுவதற்குரிய, அதாவது ஆப்ஷன்கள் காணப்படும், அந்த ஆப்ஷன்களை பூர்த்தி செய்வதற்குரிய பகுதியாக காணப்படுகின்றன. இதனை பூர்த்தி செய்ததன் பின்னர் இறுதியாக நீங்கள் ஐ அக்ரி அண்ட் டிக்ளேர் என்ற ஆப்ஷனை அழுத்துவதன் மூலம் இறுதியாக கணக்கினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இங்கே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கள் இவற்றினை எல்லாம் நீங்கள் பூரணமாக விளங்கி கொண்டதன் பின்னர் ஐ அக்ரி அண்ட் டிக்ளேர் என்ற பகுதியை அழுத்துவதன் மூலம் அடுத்த பக்கத்துக்குள் நாங்கள் செல்லலாம். இங்கே இவ்வாறு அழுத்துவதன் மூலம் ஓதென்டிகேஷன் இஸ் ரிக்யூர்ட் என்று கேட்கப்படுகின்றது. உங்களுடைய ஓதென்டிகேஷனை பல்வேறு வழிகளில் உங்களுடைய கைத்தொலைபேசி மூலம் வழங்கக்கூடியதாக இருக்கும். சிலர் வைத்திருக்கின்ற கைத்தொலைபேசிகளில் உங்களுடைய கைவிரல் அடையாளங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும், அல்லது உங்களுடைய முகத்தினை அல்லது உங்களுடைய கண்ணினை வழங்கக்கூடியதாக இருக்கும் ஓதென்டிகேஷன் செய்வதற்கு. அது அவரவர் கைத்தொலைபேசிகள் உள்ள வசதிகளுக்கு ஏற்றவாறு இவை ஆக்டிவ் ஆகும் என்ற வகையில் நாங்கள் இங்கே ஓதோரைஸ் என்ற பகுதியை அழுத்துவதன் மூலம் கீழே காட்டுகின்றது பாருங்கள், சக்சஸ்ஃபுல்லி ஓதென்டிகேட்டட் என்று வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்ளிகேஷன் என்று உங்களுடைய கணக்கு ஆரம்பித்தது தொடர்பாக இங்கே எனக்கு காட்டுகின்றது விவரங்கள். அடுத்ததாக பார்த்தால் இதனை கற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகள் இங்கே காண்பிக்கின்றது. அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் நமது கணக்கானது யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் யுவர் ஸ்டாக் புரோக்கர் வில் கெட் இன் டச் யூ சோன் என்று காணப்படுகின்றது. இதனை ஓகே செய்வதன் மூலம் அடுத்த இடத்துக்கு நாங்கள் செல்லலாம். இங்கே எனது நோட்டிபிகேஷனில் இந்த விவரங்கள் யாவும் கிடைக்கப்பெற்றுள்ளது. லேர்ன் மோர் என்ற இது தொடர்பாக விவரங்களை அறிவதற்குரிய பகுதியாகவும் நமது சிடிஎஸ் ஓப்பனிங் அப்ளிகேஷன் வழங்கப்பட்டதை நமக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றினை நாங்கள் ஓப்பன் செய்து பார்த்தால் இவ்வாறு காணப்படும். சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்ளிகேஷன் என்று வருகின்றது. சப்மிஷன் ஆஃப் சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்ளிகேஷன் டியர் மிஸ்டர் என்று போட்டு, அடுத்ததாக யுவர் சிடிஎஸ் அக்கவுண்ட் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ரீசப்மிட்டட் டு சாஃப்ட்லாஜிக் ஸ்டாக் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று காணப்படுகின்றது. எமது அப்ளிகேஷன் ஆனது நாங்கள் விரும்பிய அந்த தரக நிறுவனத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த சிடிஎஸ்ஸிலிருந்து எனக்கு
அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக லேர்ன் மோர் என்ற பகுதி காணப்படுகின்றது. இவ்வாறுதான் ஆன்லைன் மூலம் சிடிஎஸ் கணக்கொன்றை ஓபன் செய்வதற்குரிய வழிமுறைகளாகும். இவற்றினை நீங்கள் பின்பற்றலாம் என்று கூறி மேலும் ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே எமது விண்ணப்பம் திருப்திகரமாக பூரணப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி சிடிஎஸ் நிறுவனத்திலிருந்து அல்லது தரகு நிறுவனத்திலிருந்து எமக்கு கிடைக்கப்பெறும். அவ்வாறு கிடைக்காது இந்த விண்ணப்பமானது தவறாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது, ஏதாவது விடுபடப்பட்டுள்ளது என்று ஒரு மெசேஜ் அல்லது இமெயில் எமக்கு கிடைக்குமாக இருந்தால் இதனை மீள திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நாங்கள் முன்னிய பகுதி அதாவது ஆரம்பத்திலிருந்து மீள சிஎஸ்சி என்ற ஆப்பை ஓபன் செய்து அங்கே நாங்கள் ஏற்கனவே உள்நுழைந்த அந்த விண்ணப்ப படிவ பகுதிக்கு சென்று ஓபன் சிடிஎஸ் அக்கவுண்ட் என்ற பகுதிக்கு செல்லும் பொழுது அக்கவுண்ட் ஓபனிங் என்ற ஏற்கனவே நாங்கள் வழங்கப்பட்டிருந்த அந்த படிவமானது நமக்கு கிடைக்கப்பெறும். அங்கே நாங்கள் வழங்கப்பட்டிருந்த தகவல்கள் அவ்வாறே காணப்படும். அந்த இடங்களில் எந்த தவறு காணப்படுகிறதோ அவற்றினை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இதுவே அங்கே விண்ணப்பத்தினை நாங்கள் திருத்துவதற்குரிய வழிமுறையாக காணப்படுவது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே இந்த கணக்கு திறக்கப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு அறிவித்தல் கிடைக்க பெற்றுள்ளது என்பதற்காக நீங்கள் நாளைய தினமே அடுத்த தினமே இந்த கணக்கு நடவடிக்கைகளை அதாவது பங்குச்சந்தை கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியாது. ஏனெனில் சிடிஎஸ்ஸில் மாத்திரமே இந்த கணக்கு திறக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தரகு கம்பெனிக்கு தகவல் அனுப்பப்படும். அந்த தகவலை கொண்டு அவர்கள் மேலதிக விவரங்களை உங்களிடமிருந்து சேகரிப்பார்கள் அல்லது திருப்திகரமான உங்களது பூரணப்படுத்தல் காணப்படுமாக இருந்தால் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களது கணக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு தரகரை நியமிக்க வேண்டும். அதேபோன்று அங்கே வேலைப்பழு காரணமாக அடுத்தடுத்து கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களை பரிசோதிக்க வேண்டும். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது உங்களது பங்கு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த கணக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்ற வகையில் இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஏனெனில் முன்னைய காலங்களில் படிவங்களை தரகு நிறுவனங்களிடமிருந்து பெற்று பூர்த்தி செய்து அதனை சமர்ப்பித்து 3 வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டி இருக்கின்ற நிலைமை காணப்பட்டது. இவ்வாறு இந்த நிலைமையில் இப்பொழுது அவ்வாறு இல்லை, 1 வாரத்துக்குள் உங்களது பங்கு வியாபாரங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் இது பயனுள்ளது என்றே நான் கருதுகின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதிக் கொள்ளுங்கள். இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் சிம்பளையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இந்த சேனல் தொடர்பில் ஒரு முகநூல் பக்கமும் இந்த பங்குச்சந்தை தொடர்பில் முகநூல் குழு ஒன்று பின்னால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கத்தில் அல்லது அந்த குழுவில் இணைந்து கொள்ள விரும்புவர்கள் இந்த வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள அந்த லிங்கை அழுத்துவதன் மூலம் அந்த பக்கத்தில் அல்லது அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் என்று செய்தியை கூறி மீண்டும் மேலும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.